பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய சிந்தனை தலைப்பு நோயாளிக்கு ஓதிவிடுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதின் ரழியல்லாஹு அன்ஹு கால் عليكم بشفائين القرآن والعسل. صدق رسول الله صلى الله عليه وسلم. رواه ابن ماجه. கனிமிக்க இஸ்லாமிய சொந்தங்களே, வாசித்து காண்பிக்கப்பட்ட நபி மொழியில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரண்டு நிவாரணிகளை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அதிலே ஒன்று அல் குர்ஆனும் மற்றொன்று தேனும் ஆகும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி இப்னு மாஜாவிலே 3452 நபிமொழியாகவும், ஹாக்கிமிலே 7435 நபிமொழியாகவும், மற்றும் பைஹக்கியிலே 2049 நபிமொழியாகவும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் காணலாம். எனவே இந்த நோய் காலத்திலே, கொரோனா காலத்திலே ஆன்மீக மருத்துவம் என்ற அடிப்படையில் நாம் அல் குர்ஆனை கொண்டும் நோயாளிக்கு சிகிச்சை காண முடியும், ஓதிவிட முடியும் என்பதை இந்த நபி மொழி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. காரணம், அல்லாஹ்வுடைய வேதமே ஷிஃபாதான், நிவாரணிதான். எனவே அல் குர்ஆனுடைய வசனங்களை கொண்டும் சூராக்களை கொண்டும் நாம் ஓதிவிட வேண்டும் என்பதை இந்த நபி மொழி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. இன்னொரு ஹதீஸிலே கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீராத நோயையும் தீர்க்கும் ஒரு அருமருந்தை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். எந்த நோயாயினும் அதை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமக்கு கற்றுக் கொடுத்ததாகவும், இதனை அவர்கள் லவ்ஹுல் மஹ்ஃபூதிலிருந்து தெரிந்து கொண்டதாக கூறியதாகவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த மருந்து என்ன? அதாவது, மழை தண்ணீரை முகட்டில் படாத வண்ணம் ஒரு பாத்திரத்திலே பிடித்து அதிலே முதல் அத்தியாயமாகிய சூரத்து ஷிஃபாவாகிய சூரத்துல் ஃபாத்திஹாவை 70 தடவையும், அதற்கடுத்து ஆயத்துல் குர்சி மற்றும் சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் ஆகிய அத்தியாயங்களை ஒரு தடவையும் ஓதி, அதோடு சேர்த்து லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக ல லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது வ ஹுவ ஹய்யுன் லா யமூது பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்றும் ஓதி, அந்த தண்ணீரில் ஊதிய பின் 7 நாட்கள் நோன்பு நோற்று, ஒவ்வொரு நாளும் நோன்பு திறக்கின்ற பொழுது அந்த ஓதிய தண்ணீரை கொண்டு நோன்பு திறந்தால் தீராத நோயையும் தீர்க்கும் அருமருந்து அந்த தண்ணீராகும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க ரசீன் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் காண முடிகிறது. எனவே இந்த கொரோனா காலத்திலே நோயிலே அவதியுறக்கூடியவர்களுக்கு இந்த சிகிச்சையை நாம் செய்கின்ற பொழுது அது தீராத நோய்க்கும் அருமருந்து என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பதால் அல்லாஹ்வுடைய வேதமாகிய சூரத்துல் ஃபாத்திஹாவே அது ஷிஃபாவுடைய வசனம். அதேபோன்று ஆயத்தில் குருசி, சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் முஅவ்விதத்தைன், அது இரண்டுமே பாதுகாப்பு அத்தியாயங்கள். எனவே நோயாளிகளுக்கு இவற்றை நாம் ஓதி மேலதிகமாக மழை தண்ணீர் என்பது அப்பற்றழுக்கற்ற அப்பழுக்கற்ற தூய்மையான நீராகும்,
எனவே அந்த நீரை நீரிலே ஊதி அதை கொண்டு நாம் மேலதிகமாக நோன்பும் வைத்து அந்த நோயை குணமடைய வேண்டும் என்று ஷிஃபாவை தேடி நோன்பு திறக்கின்ற பொழுது அந்த நீரை குடிக்கின்ற பொழுது நிச்சயம் அல்லாஹ் ஷிஃபா தருவான், நிவாரணம் அளிப்பான். எனவே நாம் திருக்குரானுடைய வசனங்களை கொண்டும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த துஆக்களை கொண்டும் நோயாளிகளுக்கு நாம் ஓதிவிட்டு நிவாரணம் பெறுவோமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.